Guruve, ninggal yeni di kalile aditu mande aditu mudi niirka, anda seedan ket seed pen pen seedan ket kerangit. Apa itu guru sana, anda pen sana terawi, ni turun dabar, unak asa yer pada jana ket teriul. Anal, itu unode kurunba bal kile erikrono tanggei gurupadrikah ni aditu pohlamal lava, anda mari nelay yer pada melerupadrikah, nan mande ipotu mudi niirka guru sana. Apa itu anda pen sana al. Kalil leh dari itu tanggama, nageya, kalla, ini perinti parkir nelayi irikira varai. Unggal editile nan irindu prayojan melai, ini poyi betada parkiro. Pachcha kanne piraparukum, matu nelayi amai kana podo menbar. Ulah pachchigali bittu, pachchilla adavanai yerevenai terdu beri kvali sunnar. Pachchiga pachcha tan pachchi nai, apatre pachchiga pachchi udarke, yende valuvar solluvar. Adat kanotam, kanotam malah itu paribu yang tertutup, thamudir ke urit. Indah paribu no kila ada manidar, ibu lagil sumaiya yang terkurubar. Kanotam illa, kanilar, kanotayar kanotam inmai mil. Ahe manidar yang tersonal, kanotam irkondu. Inbadi eperdi, yerakka mudiyan matte me kanotayan inbar baluvar. Anthe yerakka guna mille yang tersolalawan manidar nalla. யாவராலும் விரும்பத்தக்க கண்ணோட்டத்தினை வேண்டுபவர் தம்மோடு நெருங்கி பழகியவர் நஞ்சினை கொடுப்பதை கண்டு உண்டு மகிழ்வர் என்னுடைய நண்பரும் நானும் உவர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என் கண்ணெதிரே என்னுடைய நண்பர் ஒரு குவளையிலே நஞ்சை ஊற்றுகிறார் நீ சாப்பிடு நான் அதை யோசிக்காமல் சாப்பிட வேண்டும் நண்பன் எனக்கு அது நல்லது என்று அவன் கருதுவதனால் அதை நான் உண்பதுதான் கண்ணோட்டம் என்று வள்ளுவர் சொல்வார் பெயக் கண்டும் Nanjunda kami ber, naik tak ke, nagariya mandu ber, kita nagariya. Seiduril balik cerap, nampak kira, manusia kita berakar bodoh, yaitu dal bilai. Voltaire, French Revolution leli pesi nan, man is born free, but everywhere he is in chains and so on. Aka, berapukum, yalla uyerkum, cerapu wa, seiduril betul mayal. மனிதன் வாழ்கிற நிலைகளை வைத்து அவனை எடை போடுகிறார்கள் பிறக்கிற போது அத்தனை பேரும் ஒன்றுதான் ஆக செய் வழி சிறப்பு உண்டு சிறப்பு இல்லாமையும் போகலாம் அதற்கு நாம் தான் பொறுப்பு சனாதன தர்மம் என்று சொல்லுகிறார்கள் நால்வகை வர்ணம் அந்தனர் சத்திரியர் வைசியர் சூத்திரர் என்று உயர்ந்த குலத்திலே இருக்கிறவர்கள் எவனாவது தர்மத்தின் வழி நின்று கல்லாதவனாக இருந்தால் நாட்பால் குலத்தில் மேற்பால் ஒருவன் கற்றில நாயின் கீழிருப்பவனே அவன் பிறந்த குலத்தை வைத்து மதிப்பிட மாட்டார்கள் வாழ்க்கை நெறியை வைத்து மதிப்பிடுவார்கள் என்று பார்க்கிறோம் காலத்தி வேடனும் நாவாய் ஒட்டிய குகனும் தில்லை நந்தனும் அடியார்க்கு திருவோடு செய்து கொடுத்த நீலகண்டனும் சமுதாய கண்ணோட்டத்தில் கீழ்குலம் என்று பேசப்பட்டவர்கள் சமய இலக்கியங்களில் போற்றப்படவில்லையா ஐயர் என்ற சொல்லை தாழ்த்தப்பட்ட குலங்களைச் சேர்ந்த கண்ணப்ப நாயனார் திருநாளை போவார் ஆகியோரை குறிப்பிட்டு சேக்கிழார் கையாண்டிருப்பதை நாம் காணலாம் ஒரு சோம்பேறி 1330 குறளையும் படிக்க இயலாது கற்க கசடர கற்க கற்றவு நிற்க ரொம்ப கஷ்டமான பணியை வள்ளுவர் சொன்னார் படிச்சுடலாம் அதன்படி நிக்கணுமா இது எப்படி முடியும் Kerja kasar ada, seri ada kerja perlu beri. Nirka ada kerja. Indah beberapa orang agak dengan, nih ayer di monut itu koral yang nampadi kembali ada. Suri kisah lama beri ma. Yang dua belas orang dilihat dal seluar, undrah nallad kulla amai, matradan pin sara puyya amai nandri. Kulla amai yum puyya amai yang kita berada ini merkut kadei beri tu sei, beri arang leh tiapa hilai. Puyya amai ati naram bala seiyya amai nandri. Ini சொன்னாரம் இரவினிடத்திலே உளப்பாங்கோடு ஈடுபட்டவர்களை மெய்யடியார் என்பார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் என்று வள்ளலார் பேசுவார் அந்த மாதிரி இருப்பவருடைய உறவு நமக்கு தேவையில்லை உள்ளத்தால் பொய்யாது ஒழுகின் உலகத்தார் உள்ளத்தில் எல்லாம் உளன் காந்தியடிகளை நாமே நினைத்திருக்கிறோம் அவர் சத்திய வாழ்க்கை வாழ்ந்தார் வாழ்ந்த வாழ்க்கையை அவர் சொன்னார் அவர் சொல்லவில்லையா Times ini berikir. My life is the message. Nama Tania juga sulle benti itu orang ramai. Yenude wal kidan, yenude tato, endusonar.
அப்படி எத்தனை பேர் சொல்ல முடியும் பாருங்கள். வீடு பேறு அறிதல். மானிட பிறவி மிகவும் மகத்தானது. பெறுதற்கு அரியது, அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று அவையாரால் பாடப்படும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, மானுடராய் பிறக்கினும் கூன் குருடு செவிடி நீக்கி பிறத்தல் அரிது. கூன் குருடு செவிடி நீக்கி பிறந்தாலும் தானமும் தவமும் தான் செயல் அறிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே என்று பாடினார். ஆக இந்த மனித வாழ்க்கையிலே பிறந்துதான் வீடு பேர் அறிய வேண்டும். உண்டு உறங்குவது அது உயிரினங்கள் அத்தனையும் செய்கிற காரியம். மனிதன் செய்தது மாத்திரமல்ல, மனம் மொழி மெய்களால் படைத்த இறைவனை வணங்குவதே மனிதனை உயர்த்த வல்லது. கற்றதனலாய பயனென்கொள் வாலறிவன் அற்றால் தொழாரின் வள்ளுவர் சொல்லுவார். திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுவார்கள், பெறுதற்கரிய பிறவியை பெற்றும் பெறுதற்கரிய பிரானடி பேணார். பெறுதற்கரிய பிராணிகள் எல்லாம் பெறுதற்கரிய பேர் இழந்தனரே. வாழ்க்கையிலே பிறந்து இறைவனை ஏற்றி நல்வழி வாழாமல் போனவர்கள் வாழவில்லை. சேர்த்த படமும் கிடைத்த இளமையும் கட்டிய மனைவியும் பெற்ற பிள்ளைகளும் இறுதி பயணத்தில் துணை வர முடியாது என்பதை மணிமேகலை, இளமையும் நில்லா யாக்கையும் நில்லா வளவிய வன்பொருள் செல்வமும் நில்லா புத்தேள் உலகம் புதல்வரும் தாரார் விழுமி அறமே விழுத்துணையாவது. உன்னிடத்துல இருக்கிற அத்துணையும் வராது. இதை கண்ணதாசன் சொல்லுவான், வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ என்று பாடுவான். திருவையாறு பதிகத்திலே புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐ மேலுந்தி அலமந்த போது அஞ்சேல் என்று அருளுவான் அமரும் கோயில். பலம் வந்த மடவார்கள் நடவாட முழுவு அதிர மழையென்று அஞ்சி சில மந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாறு. நீ உன்னுடைய அந்தி மூச்சு விடுகிற நேரத்திலே பெற்ற பிள்ளைகள் வாரார், கட்டிய மனைவி வாரார், சேர்த்த செல்வம் வாராது. உன்னோடு உனக்கு துணையாக இருப்பது அந்த இறைவன் தான் என்பதை சொன்னார்கள். இதை சிவபாக்கியர் சொல்லுவார், ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் அடிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 என்று எண்ணிறந்த கோடியே. இந்த மாதிரி தங்களுடைய வாழ்நாளிலே இறைவனை மறந்து வாழ்ந்து கெட்டவர்கள் பலர் கோடி கோடி என்று பேசுவார். முடிவரையாக தமிழர் கண்ட தத்துவங்கள் மானுடருக்கு காட்டும் வழி என்று நாம் கண்டோம். தமிழர் கண்ட தத்துவங்கள் தமிழருக்கு மட்டுமின்றி யாவர்க்கும் பொருந்தும் என்பதை உணர்தல் வேண்டும். அவ்வுணர்வே தமிழ் காட்டும் தத்துவமாகும். வாழிய செந்தமிழ், வாழ்கன தமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. வணக்கம். சில 10-12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்திய சிந்தனை வரவு என்ற ஒரு நூலை எழுதியிருக்கின்றோம். இந்திய தத்துவங்களின் வரலாற்றை எடுத்துக்கொள்ளத்தக்க வகையிலே அந்த தொடர்ச்சியினாலே இங்கே இந்த தமிழ் உலகில் தத்துவ உலகில் தமிழ் என்ற இந்த பொலிவரங்கத்திலே என்னையும் பங்கு கொள்ளுமாறு இதை ஒழுங்குபடுத்திய பேராசிரியர் கேட்டுக்கொண்டார்கள். அந்த கேள்விக்கணங்க நான் இதை கலந்து கொள்ளுகின்றேன். இங்கே கட்டுரையாக நான் இதை வாசிக்காமல் சில அடிப்படை கருத்துக்களை மட்டும் எடுத்து கூறுவதாக எடுத்து கூற முயற்சிக்கிறேன். இங்கே இன்று 2-3 கருத்தரங்குகளிலே